ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மாஸ்டர் படத்துக்கு அப்புறம் டிரெக்டர் லோகேஷ் கனகராஜ் கமல் சார் கூட ஒரு படம் பண்ண போகிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த படத்தோட டைட்டில் டீசர் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளிவந்து ரொம்பவே ஹிட் அடிச்சுது. அதுக்கு காரணம் படத்தோட பேர் தான். ஏன்னா ஏற்கனவே 1986 கமல் நடிப்பில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியடைஞ்ச விக்ரம் படத்தோட பேரை தான் இந்த படத்துக்கும் வச்சுருக்காங்க. இந்த படத்தை எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ணணுன்றது தான் பிளானாக இருந்தது. ஏன்னா இந்த டைட்டில் டீசரை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இது பக்கா பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மூவின்னு. சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம உலகநாயகனுக்கு காலில் ஒரு சர்ஜரி நடந்தது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி இன்னொரு ஒரு சின்ன சர்ஜரியும் காலில் செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் அரசியலில் அவர் பிஸியாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் பிக் பாக்ஸ் நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்கிட்டு இருந்தார். அதில் பிஸியாக இருந்ததுனால இப்போ தான் ஜான் மந்தில் அந்த சின்ன சர்ஜரியை முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்மவர் ஃபுல் ரெஸ்டில் தான் இருக்கார். உலகநாயகனோட அப்டேட்காக தான் லோகேஷ் கனகராஜ் காத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் கொடுக்குற கன்ஃபர்மேஷனை பொறுத்து தான் பட வேலைகளில் அவர் இறங்கணும். சப்போஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண முடியலனா விஜய் சேதுபதியை வச்சு ஷார்ட் பீரியடில் ஒரு படத்தை பண்ணலான்னு லோகேஷ் கனகராஜ் முடிவு பண்ணியிருக்காரு. இதுக்கான கதையை விஜய் சேதுபதி கிட்ட சொல்லி அவரும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. இப்போ விக்ரம் பட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதா இல்லை விஜய் சேதுபதியோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதான்றது நம்ம உலகநாயகன் கையில் தான் இருக்குது. ரெண்டு படத்தில் எந்த படம் வெளிவந்தாலும் அது லோகேஷ் கனகராஜோட ட்ரேட்மார்க் ஃபில்மாக தான் இருக்க போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கதைக்கேளு கண்மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் பாய்.